தாயே தானியே அம்மா தலைமகள் நான் உனக்கு, தாயே தானியே அம்மா தலைமகள் நான் உனக்கு, மாதா தானியே அம்மா மதனையெல்லாம் நான் உனக்கு, தாயே தானியே அம்மா தலைமகள் நான் உனக்கு, நீ குருவே தான் தாயே அம்மா குழந்தையெல்லாம் நான் உனக்கு, அம்மா வந்தருள் போரிவாய, மலை மயலே வந்தருள் போரிவாய், வானில் சரஸ்வரியே மலையரசன் சதி வந்தருள் தருவாய, மகளே வந்தருள் தருவாய், வந்தருள் தருவாய் மகளே, ஏ ராமே மெட்டி சுடலை ஐயா சுடலையுட வரவு பாடலை மகளே வரம் தருவாயோட போல் பாட ஆதி நாராயணா, சுவாமி நாட்டிலே இவன் நல்ல நாடு புகழோ நாடு, ஓடமாள வளையோ நாடு, இந்ததன்றல் வீசும் நாடு, ஆண்கள் என்று விளையாடும் மகள்கள் தோகை விரித்தாடும் சின்னல் கண்ணல் விளையும் நாடு, சிறுதேவி ஓகோ நாடு, அறுக்கறுக்க தாளாகும் வந்த தாளாதில மறுநாளே பயிராகும், எட்டாங்குளம் கிராமத்தில எட்டாங்குளம் கிராமத்திலே யாரெல்லாம் வரங்குளம் பிறந்த குளத்தில் அவதறிந்த எட்டாங்குளம் கிராமத்தில் முன்னால் ஒரு காலத்திலே கோகுலத்தில் பிறந்தவரா ஆரியப்ப கோனாரவர், அவருடைய மனைவி அம்மா மீனாட்சி அம்மாளும், என்ன வேணும் தேவியம்மா எட்டாங்கோள நகராதியில அகழ்ந்த ரசு செய்துவாரா, அறிய போகோனாரோ மனைவியான மீனாட்சியும், உள்ளுக்கு எண்ணெய் போல எட்டாங்கோள நகராதியில எனை விரியாதோழரா, மனமும் நல்ல மனமுமா ரெண்டு பேரும் பொருந்து கோடி வாரம் போல
அறிய போகணாரு எட்டாங்கோல நகராதில ஆளுருக்கு பவுசருக்கு பொண்ணுருக்கு பொருளருக்கு மக்கள் செல்வத்தோட மாரியப்பார் போனார் அவர் மங்களமா வாழ்ந்து வாரா மக்களே செல்வத்தோட மகாராசனாக ஆடருக்கு மாடருக்கு அடுக்குமத்தை வீடு இருக்கு பொன் பொருள் போசணம் நஞ்சை பிஞ்சை இப்படி அனைத்து செல்வாக்கும் நிறைந்திருந்த ஐயா மாரியப்போனார் அவருடைய மனைவி மீனாட்சி அம்மாள் அவங்களுக்கு குழந்தை எத்தனை பேரு மூன்று பேர் ஆண் குழந்தை இரண்டு பெண் குழந்தை ஆணிலையும் குறையில்ல பெண்ணிலையும் குறையில்ல மூத்த மகனாகிய மாரியப்போனாருடைய மகன் ராமசங்கு கோனார் இரண்டாவது மகன் காலாங்கரை கோனார் மூன்றாவது மகன் சுடலையாண்டி கோனார் மூணு ஆம்பளை பிள்ளையும் ரெண்டு பொட்ட பிள்ளையும் இந்த பொட்ட பிள்ளைய பேரு என்ன பேர் தெரியுமா மூத்த புள்ள பேரு பார்வதி அம்மா இரண்டாவது பிள்ளை பேரு மாரியம்மா எல்லாமே தெய்வத்தினுடைய பெயர் தான் ராமசங்கு கோனார் தல மகன் சரி இரண்டாவது மகன் காலாங்கரை கோனார் சரி மூணாவது மகன் சுடலையாண்டி கோனார் பார்வதி அம்மா மாரியம்மா மாரியம்மா இப்படி மக்கள் செல்வத்தை பெற்ற மாரியப்ப கோனார் எட்டாங்குள நகரதிலே எப்படி வாழ்ந்து வருகிறாரானா அண்ணா சீரோட சிறப்போட நகராது ஆளியப்ப கோனாரு ஆயிரம் ஆடருக்கு ஆடருக்கு மாடரு அழுக்கு மெத்தை வீடரு உன்னோட பொருளோட உன்னோட ஐயா புகழாக பேரோடு புகழோரே மாரியப்ப கோனார சிவங்கள்லாம் தான் நிறையும் எட்டாங்கூட நகரதி பஞ்சமாது இல்லா ஆண்டு வாரார் ஐயா ஆண்டு வரும் நாளையில ஆண்டு வரும் என்ன ஏதும் நடக்குதானா பவுசு பஞ்சம்ங்கிற ஒரு இடம் இல்லாம மக்களோட ரொம்ப சீரும் சிறப்புமாக வாழுகிறார் மாரியப்போனாரும் மீனாட்சி அம்மாளும் மக்கள் செல்வங்களோட மகமையாக வாழக்கூடிய நாளைகளே இந்த எட்டாங்குளத்திலே அர்ந்தனராம் வேரிய வேதியராம் பிராமண குலத்திலே பிறந்தவர் சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தர ஆட்சியாலும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் யாரெல்லாம் வாழ்ந்து வந்திருக்கா சுந்தராட்சியாலும் இருவேர்களும் ஆண்டு வந்தார்களே தவிர அவர்களுக்கும் எல்லா செல்வ வளங்களும் நிறைந்திருக்கு ஆனா புள்ள ஒன்று கிடையாது கிடையாது ஆனா வாழ்ந்து வரக்கூடிய சுப்புக்குட்டி ஐயருக்கு சுந்தர ஆட்சியாளவும் இந்த எட்டாங்குளம் நகரத்துல எங்க இருக்கு சிவதாங்கி விளையில் 17 ஏக்கர் புன்சை உண்டு எவ்வளவு ஏக்கரு 17 ஏக்கரு சிவதாங்கி விளைய சிவதாங்கி பக்கத்துல சுப்புக்குட்டி ஐயருக்கும் சுந்தராட்சிக்கும் கிணறோட 17 ஏக்கர் புஞ்சை இந்த 17 ஏக்கர் புஞ்சைகளையும் பயிர் மாசல் எல்லாம் செய்து சீரோடும் சிறப்போடும் சிவதாங்கி விளையிலே சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராட்சிய சிவதாங்கி வளரையாது 17 ஏக்கர் புஞ்சையும் பாடுபட்டு வாரார்கள்
படியே வரபோது ஆமாங்குளரதியில வந்து வரும் கோணார் அவர் மாரியப்ப கோணாருக்கும் சுப்பு குட்டி ஐயர் பக்கம் ஆமா அவர் கணத்த அருகமையில சுப்பு குட்டி ஐயர் கணத்த அருகமையில மாரியப்ப கோணாருக்கு ரெண்டு ஏக்கர் புஞ்சை அருகில் உள்ளது. இவர்கள் இருவேர்களும் ஒன்றாக இணைந்து அண்ணன் தம்பி ஓலையல்லோ எனக்கு எண்ணையாக இணைவிரிய தோழராக சுப்பு கூட்டி ஐயருமா மாரிய பகோனாரோ அண்ணன் தம்பி போலையல்லோ அண்ணா போலையல் அங்கு சிநேகமாக வாழ்ந்து வாரார் புஞ்சை அருகில் உள்ளத. இவர்கள் இருவேர்களும் யாரெல்லாம் மாரிய போக்கோனாரும் சுப்புக்குட்டி ஐயரும் பண்போடும் பாசத்தோடும் அண்ணன் தம்பி போல இணை விரியாதவர்கள் போல விவசாயம் செய்து வருகிறார்கள். ஆமா ஒன்னா ஒற்றுமையா இப்படி விவசாயம் செய்து வரக்கூடிய காலத்துல சுப்புக்குட்டி ஐயர் அவர்கள் மாரியப்ப கோனாரிடம் என்ன சொல்லுகிறார் இவர் ரெண்டு பேரும் எட்டாங்குளத்துல சீரஞ்சிறப்பாக சிநேகிதத்தோட வாழ்ந்து வராங்க. அந்த சிவதாங்கி விளையை சேர்ந்த புஞ்சை நிலத்துல அவருக்கு 17 ஏக்கர் இவருக்கு 2 ஏக்கர் இவர் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்காவோ அவருக்கு புள்ள கிடையாது. அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல பாளையங்கோட்டையில இருந்து இந்த ஐயா சுப்புக்குட்டி ஐயருக்கு கலெக்டர் குமர் வேலை வருது. ஓஹோ கலெக்டர் வேலை ஆர்டர் கிடைக்கு. ஆமா அதனால ஆர்டர் கிடைச்ச உடனே முத நாளே கொண்டாந்து போஸ்ட்மேன் கொடுத்துவார் இல்லையா. ஆமா 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 உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கியா நீங்க போய் பாருங்க நாளைக்கு நீங்க டியூட்டில வந்து ஒப்பு கொண்டு கூடணும். ஆமா அப்படின்னு கொடுத்துருவாங்க இல்லையா. ஆமா போஸ்ட்மேன் கொண்டாந்து கொடுத்துருவார். அதனால ஐயா என் மாரியப்ப கோனாரு இந்த சுப்புக்குட்டி ஐயர் அழைக்கின்றார். எனக்கு பாளையங்கோட்டையில இருந்து கலெக்டர் குமஸ்தா வேலைக்கு அனுமதி வந்திருக்கு. நான் குமஸ்தா வேலை பார்க்க போறேன். அதனாலே மாரியம்பா எனக்கோ பிள்ளை இல்ல என்னுடைய நிலத்துக்கு தான் நீதானப்பா சொந்தக்காரே என்று சிவதாங்கி விளையத்தானே அந்த 17 ஏக்கர் புஞ்சையுமே சுப்புக்குட்டி ஐயர மாரியப்ப கோனாரிடம் ஒப்படைத்தார். எனக்கு வேலை கிடைச்சாச்சு அரசாங்கத்து வேலை நான் போறேன். எனக்கோ புள்ள இல்ல உன்னை எனக்கு மகனா நினைச்சிருக்கேன் அப்படின்னு 17 ஏக்கர் நிலத்தையும் புஞ்சை நிலத்தையும் மாரிய போக்குனாரிடம் ஒப்படைக்கிறேன் என்று நீ உன்னுடைய சொத்த மாதிரி நினைச்சுக்கோ. என் சொத்துனே எள்ளளவும் மனசுக்குள்ள நினைக்காத நினைக்கவும் கூடாது எண்ணமும் இருக்க கூடாது. பயிர் செய்து வா என்று கூறினார். மேலும் ஐயர் மாரியப்ப கோனாரிடம் நீ எனக்கு வாரிசுப்பா நீதான் எனக்கு புள்ள அதனால இந்த நிலத்தை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வேலை பார்ப்பதற்காக வேண்டி எங்கே வருகிறாரானா சாமி சுப்புக்குட்டி ஐயரும் ஒப்படைத்து கலெக்டர் குமஸ்தா வேலை பார்ப்பதற்கு எட்டாங்கூட நகர் கடந்து திருநெல்வேலி பாதை கூடி பாளையங்கோட்டை நன்னாக அறில் அழகாக வீடாமத்தே
அம்மா விடாம அவர்கள் அங்கு போய் தங்குவாரா தங்குவாரு அப்படி இருக்கும் போது ஏழையிலே ஆர்டர் பண்ணி சுப்பு குட்டி ஐயராக கலெக்டர் குமஸ்தா வேலை பார்த்து வாரா அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் போது நம் மாரியப்ப போனார தன்னுடைய மக்களோட நல்ல சிவதாங்கி விளையாதில கொடுத்த 17 ஏக்கர் இவருக்கு 2 ஏக்கர் ஆக மொத்தம் 19 ஏக்கர் பயிர் செய்து வரார் மாரியப்ப கோனார் பயிர் மாசல் செய்து வருகிறார் ஐயா அப்படியே இருக்கும் போது மாரியப்ப கோனாரோ அவருடைய மகன்களுமே பயிர் மாசல் செய்து வரார் அந்த விவசாயத்தில் விளைந்து வந்த தானிய தவசங்களை சுப்பு குட்டி ஐயருக்கு கொடுக்கணும் அப்பா மக்கமா என் மகனே ஏ ராமசங்கு சரி அப்பா ஏ காலாங்கர ஏ சுடலையாண்டு அப்பா நம்ம சிவதாங்கி விளையில விளைந்து வரக்கூடிய தானிய தபசங்களை நம்ம சாமிகிட்ட கொண்டு கொடுக்கணும் யாருக்கு கொண்டு கொடுக்கணும் நம்ம சுப்பு குட்டி ஐயர் கொடுக்கணும் சுப்பு குட்டி ஐயரிடம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய மூத்த மகனாகிய ராமசங்கிடம் ஆரியப்ப கோனார் கூறினார் ஆமா அதனால் அப்பா நாளை வெள்ளிக்கிழமை சரி என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விடிய காலம் நம்ம விவசாய பணிகள் எல்லாம் பார்த்துட்டு செய்து முடித்து விட்டு நம்ம தானிய தவசங்களை கொண்டு போய் கொடுப்போம் என்றார் தன்னுடைய மகன் மூத்த பிள்ளை ராமசங்கு அதுவே ஆகட்டும் என்று சம்மதித்து மறுநாள் தை மாதம் வெள்ளிக்கிழமை அதாவது என்ன வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாத்தைகளையும் 4 வெள்ளியும் வரும் 5 வெள்ளியும் வரும் இப்ப ஆடி மாதம் பாருங்க 4 வெள்ளி தான் வந்திருக்கு அத மாதிரி அந்த காலத்துல இவர் வாழ்ந்து வரக்கூடிய காலத்துல 4 வெள்ளி வந்திருக்கு தை மாதத்தில் அது 4வது வெள்ளி அதைத்தான் கடைசி வெள்ளி அதை கடைசி வெள்ளி என்று மாரிய பூக்கனார் அவருடைய மகன் ராமசங்கிடம் சரி தை மாதம் 4வது வெள்ளிக்கிழமை அன்று காலையில் சீக்கிரமா போய் மாடுகளை பத்தி கொண்டு கமலை இறைத்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார் அந்த வார்த்தையை காதலை கேட்டும் மகனாகிய ராங்க ராமசங்கு அம்மா சிவதாங்கி விளையாதன்கு சின்ன பிள்ளை வருவாரா அதிகால பொழுதாதில கமலை இறைப்பதற்கு அம்மா இறைப்பது அவர் கட்டி மகை வாரார் கமலை இறைத்து வென்று ஏழை பணிகள் எல்லாம் செய்து வென்று மூத்த மகனான ராமசங்கு அம்மா ராமசங் தாரமணைக்கு வாரார என்னதுப்பா
எரவட்டி, அதுக்கு தமிழ்ல பேரு எரவட்டி. ஐயராருக்கு போய் அத கமலன்னு பேர் கொடுத்திருக்காங்க. கமல கமலத்தான் இறச்சி அந்த காலத்துல தண்ணி விட்டு. அந்த காலத்துல அங்கிட்டு ஒரு ஆளு கிட்ட ஒரு ஆளு இருந்து நல்ல கொடுவ மாதிரி இருக்கும். அது சரி, அங்க ஒரு கயிறு இங்க ஒரு கயிறு கட்டி ரெண்டு பேரும் அங்கிட்ட இங்கிட்ட இருந்து இறச்சி இறச்சி ஊத்துவாங்க. இறச்சி இறச்சி தண்ணி ஊத்துவாங்க. அதான் கமலை, அதுக்கு பேரு எரவட்டி. கமலதான், கமலதான், அதுக்கு பேரு கமலதான். அதனால கமலை இறைத்து விட்டு அரமனைக்கு வந்த அப்பா மாரிய போக்குவனாரிடம், அப்பா நான் கிணற்றுக்கு போய்விட்டு கமலை இறைத்து விட்டு வந்தாச்சு என்றார். சரி, அவர்கள் கிணற்றுக்கு போய்விட்டு வருவதற்குள்ள அவர் அப்பா மாரிய போக்குவனார் விளைந்த தாடிய தவசங்களை மூன்று சாக்குகளில், ஆமா மூணு சாக்குல தானிய தவசங்களை கட்டி வைத்திருந்தார். சரி, அதற்குள் மாரிய போக்குவனாரின் மனைவி மனைவி அவரிடம், இன்று வெள்ளிக்கிழமை, என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை. நேற்று இரவுல இரவுல நம்ம அரமனையிலே நான் அசந்து மவா உறங்கும் போதோ, ஏ என் கணவா ராஜமண்ணா, யாரு கூப்பிடுதா? மீனாட்சி அம்மா சொல்லுதா, நான் ஆகாத கனவு கண்டேன் சாமி எந்தூரைய தாலிய கலட்டுவது போ, கனவு கண்டே மன்னவேறே கிணறிடைய கண்டும் வாட கண்டே ஆகாத சொப்பனமோ, ஆகாத உங்க அருமை மனைவி நானே கண்டே. அதனால எனக்கு தை மாத கடைசி வெள்ளிக்கிழமை ஐயா, இன்னைக்கு போக வேண்டாம். நேற்று இரவுல நான் படுத்திருக்கும் போது என் கண்ணுல என் தாலியவே நான் கலட்டி வைப்பது போல ஆகாத கனவெல்லாம் கண்டேன். அதனால நீங்க போக வேண்டாம் ஐயா அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டாரா? கேட்கல, கேட்கல. கேட்காமல் மாரியப்ப கோனார் சாக்கு மூட்டையை தூக்கி கொண்டு கிளம்பினார். யாரு வீட்டுக்கு? சுப்புக்குட்டி ஐயர். சுப்புக்குட்டி ஐயரை பார்க்க யார் யாரெல்லாம் வருகிறாரானா, யார் யாரெல்லாம் மாரியப்ப கோனார் அவருடைய திருமகனா ராமசங்கை அழைத்து கொண்டு அவருடைய குடும்பத்தார்கள் இயேசுக்கு லிங்க கோனார் ஆகிய மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து சாக்கு மூட்டைகளை தூக்கி கொண்டு வாரார் எழ ஒரு முகமா. தலையிலேயே மூணு சாக்கா தானே கட்டியிருக்காரு மாரிய போக்குவனார், மூத்த மகன் ராமசங்கு, அவங்க குடும்பத்தார் ஒருவர் சொக்கலிங்க கோனார் ஆகிய மூன்று பேரும் போனார்கள். அவர்கள் மூன்று பேரும் கிளம்பி போகும்போது தை மாத கடைசி வெள்ளிக்கிழமை, அதுவும் கோடை காலம், கோடை வெயில், இந்த வெயில்ல நடந்து செல்லுகிறார்கள். அவர்கள் ஆளுக்கொரு மூடைகளை தலையிலே தூக்கி கொண்டு போகிற போது, போகிற வழியில ராமையம்பட்டி ஊரில் மூன்று பேரும் பசி தாங்க முடியல. அப்ப எங்க போனாலும் நடந்துதானே போகணும். இப்பமெல்லாம் ஆட்டவோ ஓமனியோ நமக்கு தேவை தகுந்தபடி அமர்த்திக்கிடுதோம், போய்கிடுதோம், வந்துகிடுதோம். அப்ப எங்க போனாலும் இந்த காலாலதான் நடந்து போகணும். நடராஜன் பசு தான். மூன்று பேரும் போகும்போது பசி ரொம்ப அதிகம். ஆமா, உடனே பார்த்தார் மாரியப்பக்குவனார் அந்த ராமையம்பட்டி ஊரில், ஊரின் ஓட்டின் தென்புறத்துல ஒரு அழகான வேப்ப மரத்தின் நிழலில, வேப்ப மரத்தை கண்டு எப்ப அந்த நிழல்ல கொஞ்ச நேரம் இருந்து போகும் நம்ம பசிய போக்கிட்டு
வெயில் தாழ போவன் சுப்புக்குட்டி ஐயர் வீட்டுக்கு. அப்படின்னு நிழலில் மூடைகளை இறக்கி வைத்து விட்டு பசியை போக்க வேணும் என்று மாரியப்ப கோனார் மூத்த மகனாகிய ராமசங்கை வரவழைத்து, ஏயா அருமை மகனே ராமசங்கு, குடும்பத்தில் உள்ள சொக்கலிங்க கோனாரும் மாரியப்ப கோனார் இருக்கிறார், மகை ராமசங்கு கடைகள்ல சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்குவோம் என்று இருவேரையும் வேப்ப மரத்து நிழல்ல வச்சுட்டு கடைகளுக்கு வருகிறார். கடைக்கு வராரு. ரெண்டும் கட்ட நேரம் மத்தியானம் முடிஞ்சு போச்சு. அப்ப சாப்பாடு அங்க இன்னமும் இருக்குமா? இருக்காது. இருக்காது. ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வாப்பா, போய் கடைகளில் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருந்தால் வாங்கி வா என்றார் மாரியப்ப கோனார். சரி, ராமசங்கு கடைக்கு போனார். கடைகளில் ஒன்றுமே இல்லை. இல்லை இல்லை என்று அப்பா மாரியப்ப கோனாரிடம் வந்து கோரினார். கோரினார். மூன்று பேரும் அந்த பசுமயக்கத்துல, சரி வேப்பமர நிழலதில பசுவெறியதானே கொண்டு, பசிமயக்கந்தானே கொண்டு மாரியப்ப கோனாரோ, மகே ராமசங்கு கோனாரோ, குடும்பத்தார் சொக்கலிங்க கோனாரோ, ஐயா கோனார் அங்க அசந்து கண்ணு உறங்குறார. அந்த வேப்ப மரத்தின் நிழல் அதில படுத்து அயர்ந்து அங்க தூங்கினார்கள். அந்த நல்ல இடம் அதில வேப்ப மரம் தன்னாதில இந்த ராமையம்பட்டி சுடலாயா வேப்ப மரத்தில் இருந்து கொண்டு பார்க்கார கோனார. ஊர் மக்கள் யாரும் நமக்கு ஊட்டு போட்டு தரமாட்டாங்க. அதனால இந்த மாரியப்ப கோனாரை தான் நாம அடைமை விடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தில் உள்ள இலைகளை அப்படியே மேல உரச் செய்கின்றார். மாரியப்ப கோனாரை பிடித்து விட வேண்டும் என்று எண்ணினார் இந்த சுடலை மாயாண்டி இந்த ராமையம்பட்டியான். அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் சமயத்திலே சுடலை அந்த வேப்ப மரத்தினுடைய இலைகள் எல்லாம் மேலேயே உதறச் செய்தார். அப்படியாகவே இருந்து அவர்கள் மேலே உதறச் செய்தார். அவர்கள் மூன்று பேரும் இலைகள் எல்லாம் உதிர்ந்தவுடனே எம்மா திடுக்கு என்று தான் எழுந்து மரத்தை மேல பாப்பா மாரியப்ப கோனா ராமசங்கு ஒரு சுக்காரரா சுக்கலிங்க கோனார் ஏ மேலே ஐயா பார்க்கும்போது, ஐயையோ பார்க்கும்போது அந்த மரத்தில் ஒன்றும் தெரியலையா.